வணக்கம் இன்று நாம் நத்தை பற்றி பார்க்க போகிறோம் நத்தைகளில் கடல் நத்தை நிலநத்தை மற்றும் ஓடில்லாத நத்தை என பல வகைகளை உள்ளடக்கியது இதில் நிலநத்தை என்பது மழைக்காலங்களில் காடுகள் வயல்வரப்புகள் ஏரி குளம் போன்ற ஈரப்பதமான இடங்கள் இது தவிர தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளிலும் இருக்கும் இவை பொதுவாக ஏரி குளங்கள் நீர்வடியும் பகுதிகளில் நீரை சேமித்து பூமிக்கு அடியில் உயிர் வாழும் கிராமப்புறங்களில்தான் நத்தைகள் அதிக அளவில் தென்படும் விவசாய வயல் நிலங்களில் இருக்கும் நிலநத்தைகள் தான் சாப்பிடுவதற்கு மிகவும் உகந்தது நத்தையில் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து புரதச்சத்து கலோரிகள் மற்றும் ஒமேகா த்ரீ போன்ற கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் பீட்ரோல் போன்ற சத்துக்கள் உள்ளது காலங்காலமாக பாரம்பரியமாகவே இதை சாப்பிடுகிறார்கள் கிராமங்களிலும் பழங்குடியினரும் நத்தை கறியை மழைக்காலங்களில் தவிர்க்காமல் எடுத்துக் உலகிலேயே மிக மிக மெதுவாக செல்லும் உயிரினம் நத்தை என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இவை மந்தமான தன்மையுடன் தொடர்புடையது மெதுவாக நகரும் விஷயங்களை குறிப்பிடும் வகையில் நத்தை ஒரு உருவமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவை சராசரிய ஐந்து ஆண்டுகள் வாழ்கின்றன ஆனால் இருபது ஆண்டுகள் வரை சிறையிருப்பில் வாழலாம் உங்கள் தோட்டத்தில் மழை பெய்த பிறகு நத்தைகளை கண்டுபிடிப்பதற்கான எளிதான நேரமாகும் இல்லை எனில் இரவு நேரமாக இருக்கும் சூழ்நிலைகளிலும் வெளிப்படும் நத்தைகள் மெத்தன்று இருக்கக்கூடியது அவ்வப்போது ஓட்டுக்குள் அடைந்துவிடும் எலும்பு இல்லாத இந்த நத்தை கறி சாப்பிடுவதற்கே நன்றாக இருக்கும் மூல நோய்களை தீர்க்கும் அளவிற்கு நத்தை அதிக குளிர்ச்சி தன்மையை கொண்டுள்ளது நத்தை சாப்பிடுவதன் மூலம் கண் பார்வை சீராகும் சிறுநீரகங்கள் சீராக செயல்பட உதவி செய்கிறது நத்தைகளை வயல்வெளியில் ஈரப்பதம் இருக்கும் இடங்களில் இருந்து எடுத்தால் நத்தையில் இருக்கும் சேற்றை வெளியேற்ற வாளியில் நீர் நிரப்பி அதில் சேர்க்கிறார்கள் எட்டு மணி நேரம் கழித்து எடுத்தால் நத்தையில் உள்ள சேற்றுகள் மண்கள் நீரில் வெளியேறும் நத்தையை இரண்டு மூன்று சுத்தம் செய்து அப்படியே ஓட்டுடன் வேக வைத்து சிறு குச்சியை கொண்டு குத்தி எடுத்தால் அதன் சதை பகுதி சுலபமாக வெளிவரும் ஓட்டை உடைத்து எடுத்தும் இறைச்சியை சமைக்கலாம் நத்தையை மஞ்சள் சேர்த்து நன்றாக ஐந்து முறை சுத்தம் செய்து சமைக்க வேண்டும் நத்தையை உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து சற்று அதிகமாக நீர் விட்டு வேக வைக்கவும் இந்த நீரை வடிகட்டி மிளகு தூள் சேர்த்து சூப் செய்யலாம் தக்காளி சின்ன உள்ளி சிறிதாக நறுக்கி நன்கு வதக்கி அதனுடன் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு நத்தையை வேக வைத்த நீரை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அதனுடன் மல்லித்தூளை தூவி இறக்கினால் நத்தை ரசம் ரெடி வானலியில் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி மூன்றையும் சேர்த்து நன்றாக வதக்கி அதனுடன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு நீர் விட்டு சமைக்கவும் நீர் வெற்றி நத்தை நன்றாக வெந்திருக்கும் போது அதை இறக்கி பரிமாறவும் புதிதாக உண்பவர்களுக்கு செரிமனம் பிரச்சனை வரலாம் ஆனால் பழகி போனால் எந்த குறையும் அதில் இல்லை நன்றி